வாங்கிவிட்டீர்களா? லாயர்ஸ் லைன் சட்ட விழிப்புணர்வு மாத இதழ். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் சட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வு இனி உங்கள் இல்லங்களிலேயே. லாயர்ஸ் லைன் மாத இதழினை வருட சந்தா செலுத்தி ஒவ்வொரு மாதமும் உங்கள் வீடு தேடி வர அழையுங்கள். 044-23-65-00-44 9841-60-7006 லாயர்ஸ் லைன். எனக்கு சட்டம் தெரியும், உங்களுக்கு? வணக்கம், நான் உங்கள் குணசேகரன். இந்த பதிவு முறையான உத்தரவின்றி அரசு ஊழியரை வேலை நீக்கம் செய்ய முடியுமா என்ற தலைப்பில் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்புடன் சிந்திக்கலாம். நீண்ட காலமாக வேலை செய்து கொண்டிருக்கும் ஒரு தொழிலாளியை தகுந்த முறையில் முன்னறிவிப்பு கொடுத்து அவரை வேலையிலிருந்து பணிக்காலம் முடிவடைந்து விட்டது என்றோ, திடீரென்று பணி நீக்கம் செய்தோ ஒரு நிறுவனம் வேலை நீக்கம் செய்யக்கூடாது என்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒரு அற்புதமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. இது நிச்சயம் அரசு நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளிகளுக்கு ஆதரவு கரம் கொடுக்கும் ஒரு தீர்ப்பாகவே அமையும். சர்வாதிகாரமாக முடிவெடுத்து ஒரு தொழிலாளியை வேலை நீக்கம் செய்யும் செயலை இது தடுத்து நிறுத்துகிறது. இது சம்பந்தமான உச்சநீதிமன்ற வழக்கு ஒன்றை நாம் இப்பொழுது விளக்கமாக பார்க்கலாம். நீதியரசர்கள் எம் யூசுப் இக்பால் மற்றும் சொக்கலிங்கம் நாகப்பன் ஆகியோர் முன்னிலையில் வந்த ஒரு வழக்கு. வழக்கு எண், வழக்கு தேதி, வாதி பிரதிவாதி போன்ற விவரங்களை இப்பொழுது நீங்கள் திரையில் காணலாம். தேவைப்படுவோர் அதை குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். தகுந்த நெறிமுறையில் வேலை முடிவடையும் சரியான இறுதி காலத்தை தெளிவாக தொழிலாளியிடம் அறிவித்தலின் முக்கியத்துவத்தை இந்த தீர்ப்பு வலியுறுத்துகிறது. 25 வருடமாக பணிபுரிந்த ஒருவருக்கு இந்த வகையில் பணி நீக்கம் செய்வது கண்டிக்கத்தக்கது. அவர் மறுபடியும் பணியில் அமர்த்தப்பட வேண்டும், சம்பள பாக்கியும் வழங்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உறுதிபட கூறியது. கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட ரிட் மனு மீதான தீர்ப்பின் அடிப்படையில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. மனுதாரர் அஸ்ஸாம் மொழி கற்பிக்கும் துணை ஆசிரியையாக தேமாஜி ஹிந்தி ஆரம்ப பள்ளியில் 1976 சேர்க்கப்பட்டார். பின்னர் 1982 அன்று துணை ஆசிரியையாக வேலையில் உறுதி செய்யப்பட்டார். அந்த ஆசிரியை 10 வருட காலம் தொடர்ச்சியாக வேலை செய்தும் பணி ஊதியம் கொடுக்கப்படவில்லை. ஆகையால் 1999 ஒரு ரிட் மனு தாக்கல் செய்தார். பின்னர் பிரதிவாதி பள்ளிகள் இயக்குனர் அலுவலகம் பள்ளிகள் துணை ஆய்வாளரிடம் இது சம்பந்தமாக ஒரு அறிக்கை தயார் செய்து கொடுக்கும்படி கேட்டது. அந்த அதிகாரி பணி ஊதியம் கொடுக்கப்படாதது பற்றிய முழு விவரங்களை சமர்ப்பித்தார். எனவே நிலுவையில் இருந்த முழு சம்பள தொகையும் அவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த ஆசிரியையின் பணி சம்பந்தமான விவரங்களையும் ஆராய உத்தரவிட்டது. இவ்வாறு உயர்நீதிமன்றம் ரிட் மனுதாரருக்குரிய தீர்ப்பை வழங்கி அந்த ஆசிரியையின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற செய்தது. இந்த தீர்ப்பு வழங்கிய நாள் 12/9/2000. மேலும் 2005 அந்த ஆசிரியை தலைமை ஆசிரியராக பணி உயர்வு பெற்றார். இவ்வளவு விஷயங்கள் நடந்து முடிந்த பின்னும் அந்த ஆசிரியைக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. திடீரென்று பணி நீக்கம் செய்யப்பட்டார். அந்த பணி நீக்கம் தொடர்பாக ஒரு ரிட் மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். மனுதாரரின் வழக்குரைஞர் 25/2/2008 அன்று பள்ளிகளின் துணை ஆய்வாளர் அளித்த அறிக்கையின்படி மனுதாரர் வேலையிலிருந்து எந்த சமயத்திலும் நீக்கப்படவில்லை. மனுதாரர் தொடர்ச்சியாக 25 வருடம் வேலை செய்துள்ளார் என்று வாதாடியுள்ளார். பிரதிவாதியின் வழக்குரைஞர் மனுதாரர் தன் வயதை குறைத்து காண்பித்து ஆரம்ப கட்டத்தில் ஆசிரியை வேலையை பெற்றுள்ளார், அது சட்டப்படி குற்றம், அவர் வேலையில் இருந்து முறையாக நீக்கப்பட்டுள்ளார், அதனால்தான் முந்தைய ரிட் மனு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது என வாதாடினார். ஆனால் வேலை நீக்க உத்தரவை மனுதாரருக்கு முறையாக கொடுக்காமல் வெறும் உத்தரவு மட்டும் பிறப்பித்தது முறையான செயல்பாடு அல்ல என கூறிய உச்சநீதிமன்றம், 1989 மனுதாரர் தொடர்ச்சியாக வேலை செய்துள்ளார், அதாவது அஸ்ஸாம் மாநிலத்தில் 30/11/2006 அன்று சரியான தகுதியில்லாமல் நியமிக்கப்பட்ட 193 ஆசிரியர்கள் அடங்கிய ஒரு பட்டியலை தயாரித்தது. அதில் மனு தாக்கல் செய்த ஆசிரியையின் பெயரும் இருந்தது. எனவே அஸ்ஸாம் மாநிலத்தின் பள்ளிகளின் இயக்குனர் அவர்கள் அந்த 193 ஆசிரியைகளின் மனுதாரர் உட்பட ஊதியங்களை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டார்.
அந்த உத்தரவானது சரியானதுதான் என்று கூறி உயர்நீதிமன்றம் மனுதாரரின் ரிட் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட ரிட் மனுவை ஆராய்ந்த நீதியரசர்கள் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து பரபரப்பான ஒரு தீர்ப்பை அளித்தனர். முறையான அறிக்கையை அவருக்கு கொடுக்காமல் வேலை நீக்க உத்தரவு கொடுத்தது சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்படாது. இதேபோல ஒரு வழக்கு பஞ்சாப் மாநிலம் எதிர் அமர்சிங் ஹரிகா உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர் கஜேந்திர கட்கர் முன்னிலையில் வந்தபோது அவர் வேலை நீக்க உத்தரவை உரிய முறையில் வேலை செய்பவருக்கு கொடுக்காமல் அந்த துறையின் கோப்பில் வைத்துக் கொள்வது ஒப்புக்கொள்ள முடியாத செயல் என்று மனுதாரரை மறுபடியும் வேலையில் சேர்த்துக் கொள்ளுமாறும் நிலுவையில் உள்ள ஊதிய பணமும் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அந்த உத்தரவை மேற்கோள் காண்பித்து உச்சநீதிமன்றம் ஒரு அரசாங்க ஊழியர் வேலையிலிருந்து நீக்கப்படுவதற்கு முறையான அறிக்கை அளிக்கப்பட வேண்டும், அப்படி அளிக்கப்படாமல் வேலை நீக்க உத்தரவு பிறப்பித்தாகிவிட்டது, அந்த உத்தரவு அரசாங்க கோப்பில் உள்ளது என கூறி தப்பி அனுமதிக்க முடியாது. எனவே வெறுமனே ஒரு வேலை நீக்க உத்தரவு பிறப்பித்து அதை தங்களுடைய கோப்பில் வைத்துக் கொண்டு ஒரு தொழிலாளியின் பணிக்காலத்தை திடீரென்று முடிப்பதோ அல்லது பணி நீக்கம் செய்வதோ செல்லாது என்றும் 25 வருடம் தொடர்ச்சியாக பணி செய்த மனுதாரர் பணியில் மீண்டும் அமர்த்தப்பட வேண்டும் என்றும் நிலுவையில் உள்ள ஊதியமும் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. என்ன நண்பர்களே, அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்தியாவில் உள்ள அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இதை எடுத்துச் செல்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனால் முடிந்தவரை இந்த பதிவினை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.